காத்துவாக்குல ரெண்டு இந்த பக்கம் யாராவது நல்லா கிளிக்கோ ஒரே பார்ட்டியா இருக்குங்க மேடம் ஒரு ஷூ ஷூஸ் பண்றதுக்கு ஏதோ பிற்பாடு எடுப்பா என்ன நீ இப்படி எல்லாம் யூஸ் பண்ணதே இல்ல சங்கவிடி என்ன பண்றீங்க தெரியுது சினிமால ஒரு ஜெயம் ரவி ஆளான்னு பார்த்தா ஜெயபிரகாஷ் ஜெயம் ரவியா பேபி இப்பலாம் சொல்லுங்க ஜெயபிரகாஷ் மாதிரி வரும் சாரல்கள் வரும் சொல்லிருக்காங்க ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ஜெயம் ரவி ரெண்டு மூணு பேர் சும்மா சொல்லிருப்பாங்க அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் நான் கவின் மாதிரி இருக்கேன்னு சொன்னாங்க இன்னும் ரெண்டு பேர் வேற ஏதோ சொன்னாங்க அதை சொல்ல மாட்டேன் கவினா அவங்க சொல்றது சித்தி கவின் ஒண்ணு நீங்க நீ அந்த கவின் காசப்பறே அப்படி நினைச்சிருவாங்க சித்தி கவின் யாரு சித்தி கவின்னா அது ஒரு சீரியல் பேபி நம்ம சித்தி ராஜகிரண் நடிச்சாங்க அதானே பார்ட் 2 வந்திருக்கு இப்போ சன் டிவில நம்ம பாக்குறீங்க சன் டிவி கண்டென்ட் என்ன அப்படிን பாத்தீங்கன்னா இருக்கு யூஷுவலா எல்லாம் இருக்கும் இல்லையா இந்த வாட்டி இருக்கு எனக்கு கண்ணு இப்படி பண்றேன் கண்ணு கூஸ்ட் பேபி அப்படி கட் பண்ணா அப்படி பெட்ரூம் பெரிய சந்தோஷ் இவன் இல்ல இல்ல டக்கு டக்குனு ஃப்ரேம் மாத்திட்டே இருப்போம் இப்படி நான் சின்ன சின்ன விஷயத்துல ரொம்ப டார்ச்சர் பண்றா சீரியஸா வெயில் அடிக்குதுனா அந்த ஃப்ரேம் புடிக்கல வேற கே பேபி ஷூட் பண்ணலாம்ன்ற லொகேஷனே மாத்திடுறா பிளானே மாத்திடுறா அப்படி பண்ணுமா சிச்சா அப்படி கிடையாது காத்து வாக்குல ரெண்டு இந்த பக்கம் யாராவது நல்லா கிளிக்கோ அந்த படத்தை பார்த்து சொன்ன பேபி நீ ராம்போ ஒரு एक्चुअली நான் ராம்போ மாதிரி தான் இருக்கேன் உங்களுக்கு ஓகேவா நாட் ஓகே குழுக்கு முழுக்குனே தாடியோட ஒரு பையன் ஓகேவா பேபி கல்யாணம் பண்ணியாச்சு ஓகே இல்ல நான் சொல்ல முடியும் ஓகே என்ன சொல்லி ஆவணும் இந்த ரணகலத்துலயும் உனக்கு ஒரு கிளுகிளுப்பு கேக்குது சே 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 அப்படிலாம் கிடையாது சரி நம்ம கண்டினியூ போவோம் இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா சங்கவி வந்து பயங்கர பசியில இருக்கா யூஸ்வலா பசின்னா சங்கராந்தியில போய் பிரியாணியும் அன்லிமிடெட் மீல்ஸ் சாப்பிடுவா சரி அன்லிமிட்டடா சாப்பிடுறது ஓகே நீ வேற ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு யோசிக்கிறதுனால இல்ல ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நாள பானிபூரி கிரேவிங் இருந்துட்டே இருக்கு அதனால அன்லிமிடெட் பானிபூரி தர ஒரு இடத்துக்கு நான் போக போறேன் இப்போ கபர் அப்படின்னு சொல்லிட்டு கபர் அப்படின்னு சொல்லிட்டு கிளாக்கில ஒரு பிளேஸ் இருக்கு நார்த் இந்தியன் கியூசின் இருக்கு சோ அதுல லஞ்ச் போனா மட்டும் தான் உங்களுக்கு அன்லிமிடெட் பானிபூரி கிடைக்கும் நைட் போறீங்க கிடைக்காது நாங்க போயிருக்கோம் நைட் போய் முக்க வாங்கிருக்கோம் நைட் ஒரு 9:30 மணிக்கு போய் பானிபூரி கேட்டா சிரிச்சிட்டாங்க அது ரெக்கமெண்ட் பண்ணது ஆக்சுவலி எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா அவங்களையும் நாங்க கூட்டு போயிருப்போம் ஆனா அவங்க இப்போ கம்போடியா போயிட்டாங்க சரி பானிபூரி எத்தனை பானிபூரி சாப்பிடலாம் சங்கவி ஐடியால இருக்கான்னு பாத்தீங்கன்னா கடையில எவ்வளவு இருக்கோ அவ்வளவு என்ன சத்தம் இடம் பத்திர தானே உங்களுக்கு ஆமா பின்ன என்ன எங்க இழிச்சுக்கிட்டீங்க கால் பெருசா இருக்கு அங்க எங்க தட்டிட்டே இருக்கு இம்ம தூண்டு இருந்துட்டு பேசாது அவருதான் சரி நீங்க கபர் போறோம் கபர்ல ஷூட் பண்ண முடியுமா தெரியல ஏன்னா யூஷுவலா ஹை வால்யூம்ல பின்னாடி மியூசிக் போடுவாங்க ஒரே பார்ட்டியா இருக்குங்க சம ஜோஷா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கையே ஊதுது இல்ல அப்படி அப்படி வாங்கி தரேன் வாங்கி தரேன் சோ அந்த வைப்ரண்டான என்வாயர்மெண்ட்ல பிளாக் எடுத்தா சரியா வருமா தெரியல பட் எடுப்புறோம் எடுப்புறோம் அதுக்கப்புறம் நாங்க அப்படியே எடுக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த சைட்ல எங்கேயும் சுத்துறோம் கொஞ்சம் பிளாக் போடுறோம் என்ன பண்றது வாரத்துல மூணு வாரம் போடணும் மூணு பிளாக் போடணும் மூணு இடத்துக்கு போடணும் சிங்கப்பூர்ல எப்படி முடியும் சிங்கப்பூரே குட்டி சோ நாங்க குடி சீக்கிரம் வேற எங்க டிராவல் பண்ணலாம் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஏற்கனவே சொல்லியாச்சு அத பத்தி நம்ம அத கன்ஃபார்ம் பண்ணனும் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிடலாம் இப்ப வேண்டாம் நடு நடு சும்மா சும்மா ஒரு வ்ளாக் சொல்லாதீங்க கரெக்ட் தானே கரெக்ட் தானே உங்களுக்கும் போர் அடிக்கும் இல்ல அதான் போர்லாம் அடிக்காது உங்களுக்கு யாக்க போர் அடிக்குது இப்ப நான் பேசுறது ஆமா அப்படினு கீழ கமெண்ட் போட்டாங்க என்ன பண்ணுவீங்க தைரியம் ரொம்ப ஜாஸ்தி இல்ல நீங்க இப்படிதான் சம்டைம்ஸ் நான் ரொம்ப ஓவரா பண்ணுவேன் சரி கிளம்பலாம் வா நம்ம ஓகே பேசினது போதும் அப்படினு நீங்க சொல்றது எனக்கு தெரியுது இல்ல அவங்க சொல்றது கேக்குது வாங்க போலாம் வாங்க டீச்சர் இந்த மயான அமைதி ஏன்னு பார்த்தீங்கன்னா மேடம் ஒரு ஷூ ஷூஸ் பண்றதுக்கு எதை பிற்பாடு எடுப்பா சரி நல்லா இருக்க சாட்டிஸ்ஃபைடியா பின்னாடி என்னடா இவ்வளவு அட்டைப்பட்டி இருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு எல்லாம் சங்கவி ஷாப் பண்ண ஐட்டம்ஸ் அதில் அட்டைப்பட்டி அதில் அட்டைப்பட்டிக்கல நாங்கள் வெளியே வச்சிருக்கோம் வீட்டுக்குள்ள இடம் இல்லைன்னு இது மட்டும் திறந்ததுன்னு வச்சுக்க சங்கவி இது மேலே குச்சிருவேணா 1:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு சரி இதே போட்டுக்கும் ஏன்னா அவங்க கையில் இருக்க பேக் அந்த கலர்ல இருக்கு சிங்கப்பூர்ல மாடுலாம் ரோட்ல இருக்காது ஒன்றும் பிரச்சனை இல்லை தொடர்த்தது வெயிலுக்கு நீ சீன் போடுவேன் சும்மா பேச்சுக்கு சொன்னேன் எனக்கே அப்படிதான் சங்கி இருக்கு செத்தா இப்போ சிக்னல்ல
புரியுதா இப்ப எதுக்கு மரம் நடு மரம் நடுன்னு சொல்றாங்கன்னு புரியுதா குளோபல் வார்மிங் பத்தி தெரியுதா பின்ன நினைக்கிறேன் எனக்கு அதுவே நடலா இருக்கு அடி பாவி ஓ நோ என்ன நீ இப்படி எல்லாம் யூஸ் பண்ணதே இல்ல சங்கவி நீ இதான் பர்க்ஸ் ஆஃப் ஹேவிங் டால் ஹஸ்பண்ட் எதுக்கு நடலுகா இங்க பாத்தீங்கன்னா பானிபூரி வந்துருச்சு இங்க வந்து அன்லிமிட்டட் பானிபூரி சோ இப்போ நாங்க வந்து பானிபூரி சவாலஞ்ச் லைட்டா பண்ணா எப்படி இருக்கும் அப்படின டெமோ காமிக்கிறோம் நம்ம பேசுறது கேட்டா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் பட் இங்க ஒரே பாசி வைட்டா இருக்கா சோ மியூசிக்ஸ் கண்டிப்பா இருக்கும் அவாய்ட் பண்ண முடியாது ஆரம்பமே பானிபூரியா சரி அன்லிமிட்டடா அன்லிமிட்டட் பானிபூரி சரி சரி எஸ் நீங்களே வாங்க இப்போ சங்கவி சாப்பிறது மட்டும் பாருங்க என்ன பார்க்காதீங்க கவுண்ட் வெச்சுக்கலாம் நீங்க எவ்வளவு சாப்பிறீங்க நான் எவ்வளவு சாப்பிறேன்னு நான் கவுண்ட் வெச்சுக்கறேன் செஞ்சிரலாம் டன் எஸ் சோ இந்த பானிபூரிக்காகவே தாங்க இங்க வந்தோம் கிடைக்கிறதே இல்ல இங்க பானிபூரி நான் பெரிய சாட் ஃபேன் கிடையாது பட் எனக்கு சிக்கன் டிக்கா வெச்சிருக்காங்க கவுண்ட் வெச்சுக்கணும் ஒரு ரெண்டு மாசமா சங்கவி இங்க வரணும்னு ட்ரை பண்ணிருக்கா ஒரு ரிசர்வேஷன் ஆப்ல முன்னாடி ரிசர்வேஷன் புக் பண்ணா தான் இங்க வர முடியும் இல்லனா சீட்டே கிடைக்காது சீட்டே கிடைக்காது ஃபுல் பிஸியா இருக்கும் சோ நீங்க வந்து இங்க வரணும்னு ட்ரை பண்றீங்கன்னா ஷோப் ஆப்ல ஒரு ரிசர்வேஷன் போடுங்க பண்ணிட்டு இங்க வரணும் அது ஆஃப்டர்நூன் வந்தா மட்டும் தான் இந்த அன்லிமிட்டட் பானி பூரி கிடைக்கும் இல்லனா கிடைக்காது ஆமா லஞ்ச்ல வந்தா யூசுவல் மெனு தான் உங்களுக்கு எல்லா ரெஸ்டாரண்ட்லயே கிடைக்கும் என்ன ஒண்ணு அன்லிமிட்டட் மூஞ்சி ஒண்ணு டாப் அப் பண்ணனா கொஞ்சம் சர்வீஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் பட் ஓகே ஆரம்பமே நெகட்டிவ் இஷ்யூ சொல்றேன் நான் சங்கவி என்ன சங்கவி பேச்சை காணும் உன் வாய்ஸை கேட்கல சப்ஸ்கிரைபருக்கு சேராயா நெஞ்சாயா இந்த மாதிரி அழகாக பாட்டில் அழகாக நம்ம இது கொடுக்குறாங்களா இதை கொஞ்சம் லூஸ் பண்ணணும் அப்போ தான் வரும் என்னது லூஸா என்னது பெல்ட்டு லூஸ் பண்ணுமா இந்த பூஜாவில் கொஞ்சம் ஒரு படபா முடிய போகுது ஆமாம் நீங்கள் பைதவே ஒன்று தான் சாப்பிட்டீங்க நான் இங்கே அஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டாவது பானிபூரி நீங்கள் பானிபூரி சாப்பிட்டதும் சங்கவி வந்து உலகத்தையே மறந்துச்சா வாயப்பாரு அதனால தான் கேமரா வந்த சைடு வச்சேன் நீங்கள் எத்தனாவது அஞ்சு கேமரா ஃபுட் வச்சிருக்கு இந்த பானிபூரியை நடுவில் குத்துனா மொத்த பூரியை உடஞ்சிருக்கு என் விரல் அவ்வளோ பெருசாக இருக்குது ஸோ இங்கே என்ன டீல்னு பார்த்தீங்கன்னா பிரஞ்சுக்கு வந்தீங்கன்னா வந்து எனி த்ரீ ஃபார் $30 அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஷ்ஷு தனியாக ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்புறம் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் பானிபூரி கொடுத்துருவாங்க ஒரு பர்சனுக்கு $30 சாட் பிடிக்கணும்னா ட்ரை பண்ணலாம் வந்துச்சு நம்மளுக்கு இல்லை ஒரு சீக்கிரம் வந்துச்சு என்ன ஆச்சரியப்படுத்து நான் அஞ்சு இவ்வளோ தான் உங்களோட டக்கா சரி இன்னொரு டப்பா கேட்டுருக்கலாமா இந்த ஜாடி இன்னும் வாங்கி வச்சு சாப்பிட்டு தான் சரி இதே சாப்பிட்டோம்னா மீன் கோஸ் எப்படி ஆர்டர் பண்ணுவேன் நாலு டிஷ் வருது எல்லாம் சாப்பிடலாம் பொறுமையாக சாப்பிடலாம் எனக்கு செய்யறது மட்டும்தான் வேலையே இன்னைக்கு பப்ளிக் ஹாலிடே வெளியில் ஈக்காக இல்லை வெளியே போக காட்டலாம் மட்டும் தான் ஓப்பனாக இருக்குது நிறைய இல்லை எல்லாமே க்ளோஸ்டாக இருந்துச்சு பார்க்க ஆமாம் என்னதான் நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தால் ஒர்க் பண்ணுறவங்க தமிழாளுங்க ம் நான் ஃபிஃப்த்து ஆ எட்டு போய் பேமே சத்தியமாக எட்டு நான் யூஸ்ஃபுல்லாக சாட மாட்டேன் பட் 14 வந்தால் 14 வந்தால் வேலை இருந்தால் வேலைக்காரன் வெள்ளைக்காரன் பேபி இது வேலைக்காரன் இல்லை உருளைக்கிழங்கு முடிச்சிட்டேன் தம்பி எல்லாத்தையும் ஒன்று கொண்டு வைப்பா தெரியல இதெல்லாம் காப்பி ரைட்ஸ் வந்துருது பேக்ரவுண்ட் மியூசிக் ஷாஹித் கபூர் நம்மளால கேஸ் போட மாட்டான் ஷாஹித் கபூர் தெரியுமா பேபி நடிப்புதானே ஒருத்தர் வேற ஹிந்தி மூவிஸ் தான் ஆஹா அது ஒண்ணு பாக்கல நான் எவ்வளவு எத்தனை வந்து நான் மறந்துட்டேனே நீ எட்டு ரெண்டு தான் சாப்பிட்டு அப்புறம் ஸ்டீல் பாடி ஸ்டீல் கம்பி மாதிரி இருந்துட்டு பாடியா டூ பேபி சும்மா சார் அப்பெல்லாம் கிடையாது ஆக்சுவலி ஆமாம் என்னை விட கொஞ்சம் அவளுக்கு இம்யூனிட்டி ஜாஸ்தி சாப்பிட்ற விஷயத்துலலாம் கோவிட் வரப்போ கூட எனக்கு சாதாரணமாக வந்துட்டு போயிடுச்சு சங்கவிக்கு ஒதுரிடுச்சு ஸ்டீல் பாடி அப்போ பார்த்தேன் வந்து ஒரு வாரம் வந்துச்சு எனக்கு ஒரு நாள் தான் வந்து அதான் அந்த ஸ்டீல் பாடி அப்போ நான் பார்த்தேன் எனக்கு எதுவும் பண்ணுது பேபி மறண்டியா சாதாரண ஃபீவர் தான் ஒரு நாள் வந்து சரியாயிடுச்சுன்னு வச்சுங்க படுத்து இதுதான்